நான் என்ன சொல்ல கேட்டா இப்படி சொல்ல போறேன். யாரும் இல்ல சந்தோஷமா கேட்கணும்னு எனக்கு ஆசை. சந்தோஷம் வராட்டி. ஏன்னா அந்த பௌதிகில பத்தி பேசினவங்க கொஞ்சம் கசப்பா பேசின மாதிரி தான் எனக்கு விளங்கியது. விஞ்ஞானம் அறிந்திடவே ஆயுள் போதுமா, விதவிதமாய் வித்தைகளை அறிய வேண்டாமா? விஞ்ஞானம் அறிந்திடவே ஆயுள் போதுமா, விதிகளை கண்டவுடன் இசைவேக வரைபுகளால். இந்த விசையும் வேகத்தையும் வரைபையும் கண்டோம்னா நம்மளுடைய குழந்தைகள் நிறைய பேர் அப்படி இப்படி போயிடுறாங்க. இத பாடலை முழுக்க சரிகட்டி வச்சிருக்கிறேன், ஒரு காலத்துல நீங்க கேளுங்க. என்னன்னா குழந்தைகளே, முதலாவது உங்களுடைய பங்கு பெற்றுதல் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்க நல்ல வடகொழும்பு இந்து கல்லூரி என்று அடையாளப்படுத்துகின்ற பாடசாலையினுடைய மாணவர்களாகிய நீங்கள் மிக அருமையாக செய்தீர்கள். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக உங்களுடைய அந்த பாடசாலை சீருடைய நல்ல ஒரு முறையான ஒரு வார்த்தைகள் நடத்த முடியாத ஒரு சங்கடம் இருக்கிறது. இருந்தாலும் இது ஒரு பொது நிகழ்வாக, ஒரு கலை நிகழ்வாக நாங்கள் நடத்த வேண்டும் என்று கவித்தோம். அந்த வகையிலே எங்களுக்கு உங்களுடைய பாடசாலையினுடைய உபாதிபருடைய அதீத முயற்சி காரணமாக இது சாத்தியமாயிருந்தது. உண்மையிலே பிள்ளைகள், எங்களுடைய விஞ்ஞானம் என்ற இந்த கல்விக்குள்ளே அடங்குகின்ற உபப்பிரிவுகளாக இந்த உயிரியல், பௌதியியல், ரசாயனவியல் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் இன்றைய தினத்திலே இந்த மூன்று பிரிவும் அந்த மிக பல விதமாக உபப்பிரிவுகளாக பிரிந்து பிரிந்து போய்விட்டது. இதுதான் ரசாயனம், இதுதான் இது உயிரியல், பௌதியியல் பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இவை ஒன்றோடு இணைந்த கற்கைகளாகத்தான் செல்கிறது. இருந்தாலும் ஒரு பொது அபிப்பிராய மாணவர்களுக்கு இருக்கிறது, பௌதியியல் கொஞ்சம் கஷ்டம், இப்ப எங்களுக்கு பேசினவர சொன்னார் ரசாயனவியல்ல கணக்கு வருகிறதுனால கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி. ஆனால் யதார்த்த மாதிரி பார்க்கும் பொழுது விஞ்ஞானமே கஷ்டம் கிடையாதுங்க. அதனாலதான் சொன்னேன், யாரும் கோச்சி கொள்ளக்கூடாது, விஞ்ஞானமே கஷ்டம் கிடையாது. ஆனால் இதை கஷ்டமாக நோக்கி விஞ்ஞானத்துக்கு கஷ்டம் கொடுக்கறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. யார் அது? கொஞ்சம் சோம்பேறித்தனமா படிக்கிறவங்க. நீங்க எல்லாம் இல்லதானே, நீங்க இல்ல, வேற யாரும் சோம்பேறித்தனமா படிக்கிறவங்க. அது நீங்க சுறுசுறுப்பா இந்த கடைசியா பேசின தம்பி கொஞ்சம் ஆர்வமா பேசினார், நல்லா இருந்தது. அவருடைய பேர் எனக்கு ரிஷோதன் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அதே போல எங்களுக்கு ரக்சினுடைய பேர் தொகுப்புறை நல்லா இருந்தது. மதுபாஷினி மாணவியினுடைய கருத்துக்களும் சிறப்பாக அமைந்தது. அவர் ரசாயனவியலை ஆதரித்து பேசினார். அதே போல எங்களுக்கு சுவந்தன் பேசினார், உங்களுடைய கருத்துக்கள் நல்லது. அது மாதிரி விந்தியா மாணவி விந்தியாவினுடைய பேச்சும் எங்களுக்கு ஆர்வம் கூடிய நல்ல கருத்துக்களை அவர் முன்வைத்தார். இந்த இடத்துல இது ஒரு முத்தரப்பு வாதமாக அமைந்திருக்கிறது. பௌதிகள், ரசாயனவியல், உயிரியல் எது இலகுவானது என்று துணிப்பொருளை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய வேண்டி இருக்கின்றது. இப்போ ஒரு பேச்சுக்காக, இந்த விவாதத்துக்காக நாங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட இந்த மூன்றையும் நாங்கள் 1, 2, 3 என்று அந்த இலகுவின் அடிப்படையிலே வரிசைப்படுத்தினால் அது பாவம். அப்படி அவங்க நல்லா செய்வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பிள்ளைகள். ஆனா எங்களுடைய நாட்டிலே விசேஷமாக எங்களுடைய தமிழ் மொழி பேசுகின்ற நம்மை போன்ற மாணவர் மத்தியிலே சொன்னது போல அந்த கணக்கு வர்றதுனால ரசாயனவியல் கொஞ்சம் பிணக்குன்ற மாதிரி அந்த எங்களுக்கு ஒரு தம்பி பேசும்பொழுது அழகாக அவர் நல்ல ஒரு முடிவை சொன்னார். சுகந்தன் நினைக்கிறேன், தம்பி சுகந்தன் அந்த வார்த்தையினுடைய முடிவை அழகாக செய்தார். வாழ்த்துக்கள், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அப்போ அந்த கணக்கு வர்றதுனால ரசாயனவியல்ல ஒரு பிணக்கு என்று சொன்னது மாதிரி இருக்கிறது. ஓ, கணக்கு விடாதவன் யாரு யா உலகத்துல? நீங்க விடாத கணக்கா? நாங்க சொல்ல வர விஷயம் என்ன, எதையுமே சிநேகமாக பாருங்கள். எதையுமே உங்களை வாழ வைக்கின்ற, உங்களை அடையாளப்படுத்துகின்ற, நம்ம எல்லாருக்கும் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. வள்ளுவர் சொல்லியிருப்பாரு, என்ன பிறவி பயன்னு சொல்லுவாங்க. நம்ம பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருந்திருக்குல்ல, அதை தேடி நாங்க பயணம் வைக்கிறோம். இப்ப நீங்க 16 வருஷமா கிட்டத்தட்ட அது பயணத்துல போயிட்டு இருக்கிறீங்க. நாங்கெல்லாம் 70-80 வருஷம் போய் சேர்ந்துட்டோம். இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன நடக்குமோ தெரியாது. அப்போ ஒவ்வொரு காலத்துல நம்ம இறுதி மூச்சு வரும் பொழுது நம்முடைய பிறவியினுடைய பயன் என்ன என்று ஒருவர் கேட்கும் பொழுது சில விடைகளை நாம் வைக்க வேண்டாமா? அப்படி விடையும் நல்ல விடைகளை வைக்க நினைக்கின்ற மாணவர்களுக்கு உதவுகின்ற, ஒத்தாசை புரிகின்ற மூன்று தூண்கள் தான். இப்ப முக்கோணத்தை எடுத்துக்கிட்டா 3 பக்கம் இருக்கிற மாதிரி
தமிழ் மொழி எடுத்துக்கிட்டு ஐயர் இசை நாடகம்னு சொல்லி மூன்று இருக்கிற மாதிரி, கணிகள் மூன்று இருக்கிற மாதிரி, இந்த விஞ்ஞானத்திலையும் இந்த மூன்றையும் நாங்கள் ஒன்று சேர, ஒரு தாய் பிள்ளைகளை போல சொல்லுவாங்கல்ல, ஒரு 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 குடும்பத்துல இருக்கிற ஒரு தாய் பிள்ளைகள்னு சொல்லக்கோல, அங்க உறவு ரொம்ப இறுக்கமா இருக்கும். சில நேரம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புள்ள உயரமா இருக்கும், ஒரு புள்ள கட்டையா இருக்கும், ஒரு புள்ள கொஞ்சம் கலரா இருக்கும், ஒரு தாய் பிள்ளைகளா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அது மாதிரிதான் இந்த ஒரு விஞ்ஞானம் என்ற தாயினுடைய இந்த மூன்று குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்கதான். ஆனால் இவர்கள் ஒரு தாய் பிள்ளைகள் என்று நீங்கள் அரவணைக்க தொடங்கினால் அந்த விஞ்ஞானம் உங்களை வாழ வைக்கும், உங்களை அரவணைக்கும். நீங்கள் இந்த இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில், நான் இப்போது எங்களை பிள்ளைகள் சொல்றது அதுதான், என்ன நீங்க உங்க ஊரு ஸ்கூலு அப்படி இல்ல, நம்ம ஸ்கூலு நம்ம ஊரு அப்படி இல்ல, நாம் வாழ்வது இந்த அகிலத்தில். அகிலம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு சார் சொல்லி கொடுத்துருப்பாரு, நீ கவிச்சிருப்பீங்க ரொம்ப பிரமாண்டம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க இந்த உலக மட்டத்திலே எங்களை சர்வதேச மாணவர்களாக உலக மட்டத்திலே விஞ்ஞான கதைக்கின்ற மாணவர்களாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த அந்த துறை அந்த படிக்கலை நோக்கி நீங்கள் நகர்வீர்கள் என்று இந்த மாலை வேளையிலே உங்களை வாழ்த்தி, இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் நிறைய பிள்ளைகள் வேற வேற வேலையிலே வினோத விளையாட்டுகளிலே இப்ப பாடசாலை லீவு காலம்னு சொல்லி வேற வேற விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஒரு நல்லதொரு தலைப்பில் கீழே நாங்கள் வித்தியாசமான ஒரு சூழல் இல்லை இதை பேசி மகள வேண்டும் என்று நினைத்தீர்களே, அந்த நினைப்பு உங்களை வாழ வைக்கும், நிச்சயமாக உங்களை வெற்றியை நோக்கி நடத்தி செல்லும் என்று நான் விரும்புகின்றேன். அதே போல இறுதியாக எங்களுடைய அதிபர் ஜே கிங்ஸ்லி பிரகாஷ் பத்தி சொல்ல வேண்டும். அவர் இறுதியாக இங்கே வந்த பொழுது பேசிய பேச்சினுடைய ஒரு தொகுப்பு என்னிடம் இருக்கிறது, மிக அருமையாக பேசியிருப்பார். அதாவது ஆசிரியரும் மாணவரும், அதாவது ஒரு 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 மாணவரை என்ன மாதிரி மாற்ற வேண்டும் என்று ஒரு ஆசிரியர் கனவு காணலாம். ஆனால் அந்த கனவை நடைமுறைப்படுத்தும் பொழுது வருகிற சிக்கல் ரொம்ப பெருசு. ஆனாலும் அந்த கனவை நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் என்று வேலை செய்தவர் அவர். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப அது வார்த்தை வர்ணிக்கவே முடியாது அந்த வேர்வைக்கு. நான் நம்புகிறேன் அந்த வேர்வை உங்கள் மத்தியிலும் செல்வாக்கு செலுத்தும் என்று சொல்லி அவர் கொழும்பு நகரத்திலே வடகிழம்பு பகுதியிலே உங்களை நல்ல நிர்வாகத்துறையிலும் விசேஷமாக பாடத்துறையிலும் நல்ல முறையில வழிநடத்தி மென்மேலும் உங்களை மெருகூட்டுவதற்கு அவருக்கு இல்லாமல் இறைவன் ஆசீர் வழங்க வேண்டும். அதே போல உங்களுடைய பாடசாலை அதிபர் மற்றும் உங்களுடைய பெற்றோர்கள், விசேஷமாக பெற்றோர்களை என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல அழகா கவிஞர் சொல்லியிருப்பாரு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் இயவராவதும். அப்பாவை சொல்லல நல்ல நேரம் கிங்ஸ்லி சார், ரமணன் சார், அப்பாவை சொல்லல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னை வளர்ப்பதிலே இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவினை, நல்லா இருக்குல்ல. இந்த தமிழ் மொழியில நீங்க பேசுன அடுத்த முறை நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க நல்ல முறையில உங்களுடைய வாத உற்சாகமாக இந்த இப்ப இந்த வாத தொகுப்பு எடுத்து நான் யூடியூப்ல பதிவேற்றம் செய்கிறேன், நீங்கள் அவற்றை நீங்கள் பார்வையிடலாம், நண்பர்களுக்கு கொடுக்கலாம், நல்ல முறையில பேசுங்கள். தமிழ் மொழி என்றனுடைய சக்தியே பேச்சு தாங்க, ரொம்ப லாபகமாக லாபகமாக மாணவர்கள் பேசுவீங்க, பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில எல்லாம் நம்ப ரொம்ப என்னமா பேசுவாங்கன்னு. நான் விரும்புகிறேன் அந்த அளவுக்கு வருவேன் சொல்லி எதிர்காலத்திலே எங்களுக்கு ஊழமாகணத்திலிருந்தும் நல்ல மாணவர்கள் உங்களை போல பேச்சாளர்கள் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும். மேல் மாகாணத்திலே வேறு பிரதேசங்களில் இருக்கின்ற மாணவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இந்த சபரகமுகத்திலே விசேஷமாக ரத்தனபுரி மாணிக்க கல்லுக்கு நல்ல பேமஸ் ஆனது நீங்க சொல்லுவீங்க. இங்க பேமஸ் மாணிக்க கல் இல்லைங்க, இங்க இருக்கிற குழந்தைகள் தான் அற்புதமான அபூர்வமான குழந்தைகள் இங்க இருக்கிறார்கள். அவர்கள் சும்மா அப்படி பேசுங்கன்னு சொன்னாதான் போதும், அப்படியே பேசிட்டு போயிருவாங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல களம் அமைத்து கொடுக்க வேண்டியது இந்த மாதிரியான கிங்ஸ்லி சார் மாதிரியான நல்ல உள்ளங்களின் இந்த ஓய்வு நேரத்துல நம்ம வேற நிறைய வேலை இருக்கும், அதெல்லாம் விட்டுவிட்டு வந்து நேரத்தை கொடுக்கணும். எல்லாம் இலவசம் போர்டு போட்டிருப்பாங்க, ரோட்டில் போக்கள் இலவசமா கிடைக்குது, இலவசம் இலவசம் இலவசம்னு நான் எல்லாரும் சொல்றது இலவசம்னு சொன்ன இல்ல விசமுன வாச்சிருங்கன்னு சொல்லி. அது ஒண்ணு இலவசமாக கிடைக்காத ஒண்ணுதான் நேரங்க, நேரம் மட்டும்தான் மனுஷனுக்கு இலவசம் இல்ல, அதெல்லாம் கணக்கு போட்டு வச்சிருப்பான். உனக்கு 50 வருஷம் தான் உலகத்துலன்னு அதெல்லாம் கணக்கு அக்கௌண்ட்ல விழுந்துரும், நேரம் இலவசம் கிடையாது, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆகவே இந்த ஒருவர் நேரத்தை கொடுக்கிறார் என்றால் அவர் தான் மிகப்பெரிய குடை வள்ளல். அந்த வகையிலே இந்த அற்புதமான நேரத்தை வழங்கிய எங்களுடைய மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் எங்களுடைய உபாதிபர் மற்றும் அந்த ஆசிரியர் ரமணன் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த சிற்றுரையை ஆற்ற சந்தர்ப்பம் கொடுத்த வட கொழும்பு இந்து கல்லூரி சமூகத்துக்கு நன்றி கூறி மீண்டும் மிக விரைவிலே நல்லது ஒரு தலைப்பிலே நாம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார். உங்களுடைய உரைகள் எங்க மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டும் உரையாக இருக்கணும் சார், கட்டாயம் நிச்சயமாக. ராமணன் சார், இந்த நேரத்துல நீங்களும் இதை சொல்ல விரும்புறீங்களா? சார் வணக்கம் சார். சாரோட ஸ்பீச் வந்து அப்படியே பூரிப்பா ஆயிடுச்சு எனக்கு. உண்மையில ரொம்ப சிறப்பான ஒரு, நான் எதிர்பார்க்கல எப்படி ஒரு சிச்சுவேஷன், எனக்கு நம்ப முடியல. சாரோட ஸ்பீச், சாரோட அந்த சாங்ஸோட இருக்கக்கூடிய அந்த எவ்வளவு ஒரு, உண்மையில நான் நினைக்கிறேன் இந்த ஜூமினூடாகவே இவ்வளவு அழகாக ஆர்வமா இருப்பாருன்னா நேரடியா பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சார் குறிப்பா மாணவர்கள் சிறப்பாக வாதிட்டு இருந்தாங்க சார். எல்லா மாணவர்களோட பேச்ச கேட்க முடியாட்டியும் சில மாணவர்களுடைய உரை கேட்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பா கூறியிருந்தார் ஒரு மாணவர்,